हेलो फ्रेंड्स, वेलकम टू मालती समेल। इनकी नम्बर किचन अवल वे रेसिपी पाकल। अद्क ना और कपल एल तिकवलाकोल मूटी ना वाश् पड़े ना वाश् पड़िया इोल स्टेनर वे वड़कें एक्स्ट्रा तेल वड़ी वं अंजु निम्स ऊरटो अब वचरल और अंजु निम्स पारें ना ऊरी वन इोल ना उद्रिया रेडी पड़े पाकल। इन वे पेन और रे टेबल स्पून आयिल ऊतरल। आयिल नाला सुडानदुक्कप्पुरम ओरे ओरु ब्रिंजी इलैया रेंडा कट पण्णि ऐड पण्णिक्कलाम। ना इनिक्कु ओरे ओरु वेंगायम एडुत्तिरुक्केन इदु पोल नीलवाक्कल कट पण्णि ऐड पण्णिक्कलांगा। वेंगायम नाला ओरलुक्कु वदंगि वरट्टुम, रोम्ब वदंगणुम किडैयादु, कलर मारामा वदक्किरलांगा। इप्पो इंद अलवुक्कु नाला वदक्कियाच्चु। इप्पो ओरे ओरु कैरट ऐड पण्णिक्कलाम। नाला पोडिसा कट पण्णिक्कोंगा। इदु पोल ओरु कैपिडि अलवुक्कु கோஸ் எடுத்துர்க்கேன், அது இதல ऐड பண்ணிரலாம். और नालंज बीनस अभी आड पड़ा ना वद विटरल। इारे रे पच मिगव कीरीट आड पड़ो। इटीस को ना मुसा पटर नहींसा कट पड़ी पच मिगव ओर ना वदंगो इन उपटरल। कायो कलर वो मारकूड़ा आना कलर ना वंद वरण मीडियम फ्लेम वे ना मिक्स पड़ेना ना वद இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்திருக்கு। நான் இன்னைக்கு ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கங்க। இப்போ முட்டையை உடைச்சு ஊத்திரலாம். இது போல நம்ம சைடுல ஊத்திரலாம். சைடுல ஊத்தும்போது முட்டை வந்து உங்களுக்கு கிண்டும்போது நல்ல கொஞ்சம் பெரிய சைஸா கிடைக்கும். வெஜிடபிள்ஸோட ஊத்தும்போது முட்டை வந்து ரொம்ப பொடிசா ஆயிடும். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுறலாம். இப்போ முட்டை வெந்திருச்சு. இப்போ mix பண்ணி விட்டுறலாங்க. இப்ப வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் முட்டை நல்லா அந்த பொடி மாஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. இது ஈவனா mix பண்ணிரலாம். இப்ப வெஜிடபிள்ஸும் முட்டையும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அவல் எடுத்துக்கலாங்க. அவல் வந்து இது போல நல்லா உதிரியா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஃப்ரை ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு தின்ன திக்க அவல எடுத்துக்கோங்க. தின்ன அவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. तिन्न अवल ऊर वो रोम कुलज मारे आेड अवलू वाँम वैट अवल रोम टेस्टिया इतना मिक्स पड़ा ना इन उपटर उपावपा आड पड़ो ना ऊरी वन ओनल रे निम्स ना वंद वो पारें अवल ना वं वन अब वे साफ्टा वंद चिल्ली फ्लेक्स और अर स्पून आड पड़ा आप्शनल इत वाणा उ स्किपनिको ना मिक्स पड़ी विटरला। நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது போல கலர் சேஞ்ச் ஆகாம மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் வதக்கினாங்களே உங்களுக்கு ஃப்ரை ரைஸ் கலர்ல அப்படியே சூப்பரா கிடைக்கும்ங்க. இப்போ கடைசியா ஒரு அரை ஸ்பூன் போல பெப்பர் தூவிரலாம். பெப்பர் தூவுறதுனால நல்ல மணமாவும் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஈவனா mix பண்ணிரலாங்க. இந்த டிஃபன் பண்றதுக்கு 5 நிமிஷமே போதும். மார்னிங் பிரேக்பாஸ்டாவே எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவே எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க. அவல் இருந்துச்சுனா இது போல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது போல செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளுடைய அவல் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாடு ஆஃப் பண்ணிரலாம். கெட்சப் போட கொடுத்தீங்கனா குட்டீஸ் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. थैंक यू.